செப்டம்பர் 30ஆம் தேதி சினிமா பிரியர்கள் எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரே படம் BS1 தாங்க. இந்த படம் பல வருஷமா எடுக்க போறாங்க, ஷூட்டிங் ஆன்கோயிங் இது போலலாம் சொல்லி ஃபைனலா இந்த படம் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு, வரவேற்பும் ரொம்ப அதிகமா இருக்கு, ப்ரொமோஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இந்த நிலையில வந்தியத்தேவன், குந்தவி, அருள்மொழிவர்மன் இவங்க எல்லாருமே ஆஃப் ஸ்கிரீன்ல பேசிருக்காங்க. இவங்க எல்லாரும் என்னென்ன பேசிருக்காங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நமக்கு சொல்லிருக்காங்களா, BS1 செட் எப்படி இருந்தது, அண்ட் இவங்க எப்படி இந்த கதைக்குள்ள வந்தாங்க, இது போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோல பாக்கணும் நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. PS1 காவியம் நிறைந்த ஒரு படைப்பா தான் இருக்க போது. ஏன்னா கல்கி அவர்களுடைய பொன்னியின் செல்வன் இந்த படத்தை தான் அப்படியே எடுக்காம அவருடைய பாணியில எடுத்திருக்காரு மணிரத்னம் அவர்கள். அவர் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் PS புத்தகத்தை 5 பாகங்களையுமே படிச்சிருக்காரு. அது எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சுட்டு இதை ஒன்னா எடுக்கலாம் தான் நினைச்சிருக்காரு. ஆனா பாகுபலி 2வையே 2 எடுக்கும் போது PS-ஐயும் 2 எடுக்கலாமே நினைச்சுதான் 2 பார்ட்டையும் ஒன்னா முடிச்சுட்டு பார்ட் 1 பார்ட் 2 டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. இதுல பார்ட் 1 தான் நமக்கு இப்ப போட போறாங்க. புக்ல இருக்க மாதிரியே படைப்பான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லையாங்க. அந்த காலத்துல எப்படி இருந்தாங்கன்ற ஒரு கற்பனை கதை தான் அந்த புத்தகம். அந்த புத்தகம் இந்த காலத்துல இருந்தா எப்படி, அதே மாதிரி அந்த காலத்துல பின்பற்றின அந்த வழிமுறைகளை இந்த காலத்துல பின்பற்றினா எப்படி இருக்கும்ன்றது தான் ஒரு கற்பனையா இவங்க எல்லாருக்குமே உருவம் கொடுத்து படமா எடுத்திருக்காராம். இது எல்லாத்தையுமே இப்போ வந்தியத்தேவன், குந்தவி, அருள்மொழிவர்மன் இவங்க எல்லாருமே ஷேர் பண்ணிருக்காங்க. இதுல நம்ம எல்லாருக்கும் தெரியும், வந்தியத்தேவன் கார்த்தி அவர்கள், குந்தவி த்ரிஷா, அருள்மொழிவர்மன் ஜெயம் ரவி அவர்கள். வந்தியத்தேவன் அவர்கள் அவருடைய கதைய பத்தி சொல்லிருக்காரு. அதாவது இந்த படத்துல அவர் வந்து லோக்கலா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாராம். கடைசியில பார்த்தா நான் தான் இளவரசன்ற விஷயம் எனக்கே லாஸ்டா தான் தெரிஞ்சது. அதனாலயே மணி சார் என்ன ஸ்டார்டிங்ல இந்த படத்தோடைய கதைய படிக்க சொன்னாரு. அவர்கிட்ட நான் இந்த படத்தை நடிக்கணும்லாம் சொன்னதே கிடையாது. ஏன்னா இந்த புக்கையே எங்க அப்பாவே படிக்கலையாம். இப்பதான் நான் இந்த படத்துல கமிட் ஆனதுக்கு அப்புறம் சொன்னேன். இதனாலயே இந்த ஸ்டோரி டெல்லர் இருக்குல்ல, அதுலதான் அப்பாவே இப்ப கதை கேட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அப்பா பாத்தீங்கன்னா MGR அவர்கள் இந்த படத்தை அப்பவே ஏற்கனவே நினைச்சாராம். அதுல வந்தியத்தேவனா அப்பாவை நடிக்க வைக்கலாம் நினைச்சாராம். இப்படி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு கார்த்தி அவர்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படம் பாத்தீங்கன்னா செந்தமிழ்ல இருக்கும் அப்படிலாம் சொல்லும், ஆனா மேடை பேச்சுல தான் இருக்குமாம், ரொம்ப ஈஸியா எல்லாருக்குமே புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்குள்ள கார்த்தி அவர்கள் வந்தியத்தேவனா வர முக்கிய காரணமே மணிசார் தான். கார்த்தி அவர்கள் ஏடியா தான் ஃபர்ஸ்ட் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தாரு. ஆயுத எழுத்து படத்துல அவர் ஒர்க் பண்ண விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த படம் பண்ணிட்டு இருக்கும் போது அடுத்த படம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து கொடுத்தாரா மணிசார். அந்த PDF 12-15 பக்கத்துக்கு போயிட்டு இருந்ததாம். அப்போ இதோட ஃபர்ஸ்ட் லைனை படிக்கும் போதே ஒண்ணுமே புரியலையே சார் அப்படின்னு கேட்டதும், சரி உனக்கு புரியலன்னு எனக்கு தெரியுது, இந்த அப்படியே இந்த பேப்பரை கவுத்து வச்சுட்டு நீ கிளம்பிடு, புக்க ஃபர்ஸ்ட் வாங்கி படி, அதுக்கப்புறம் புரிஞ்சா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாராம். இப்போ அந்த புக் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு இந்த கதைக்குள்ள அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான கதைக்குள்ள நான் வருவேன் நினைச்சு கூட பாக்கலன்ட்டு ரொம்பவே பெருமையா பேசிருக்காரு கார்த்தி அவர்கள். சோ வந்தியத்தேவனை தொடர்ந்து குந்தவி, குந்தவியோடைய தமிழ் பேச்சுக்கே இப்ப பல பேரும் அடிமையாயிட்டாங்க. ஆமாங்க, த்ரிஷா தமிழையே கொஞ்சம் தான் பேசுறாங்க. என்னமா நீ தமிழ்நாட்டுல தானமா இருந்த, பிறந்த 20 வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்க, ஆனா தமிழே சரியா வரலையேன்ட்டு பல பேரும் கேலி கிண்டல்கள் எல்லாம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம த்ரிஷா அவர்கள் ரீசெண்ட் டைம்ல எந்த ஒரு இன்டர்வியூக்கும் போன, ஆனா PS1 ப்ரொமோஷனுக்காக ஓடி ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில அவங்களுடைய லாங்குவேஜ் வீக்க பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 30 தெலுங்கு படங்கள் அவங்க பண்ணிருக்காங்களாம். ஆனா இந்த 30 தெலுங்கு படங்கள் அவங்க பண்ணா கூட தெலுங்கு அவங்களுக்கு வரவே வரலையாம். அது மட்டும் இல்லாம தமிழும் பாத்தீங்கன்னா இங்க அவங்க 20 வருஷமா இருந்ததுனால மட்டும்தான் ஓரளவுக்கு பேச முடியாங்க. அவங்க லாங்குவேஜ்ல ரொம்ப ரொம்ப வீக்காம். அது இப்ப மட்டும் இல்லையாம், ஸ்கூல் லைஃப்ல இருந்தே அவங்க லாங்குவேஜ்ல ரொம்ப ரொம்ப வீக்காங்க. இவங்க இந்த கதைக்குள்ள வந்த கதை பாத்தீங்கன்னா ஒரு பிரின்சஸ் மாதிரி ரொம்ப அழகா பேசணும் அப்படிலாம் சொல்லும் போது இந்த புக்கை நீ படிச்சியான்ட்டு மணி சார் கேட்டாராம். இல்ல சார் நான் படிக்கிறேன்னு இவங்க சொல்லிட்டாங்களாம். எப்படியோ ஒரு வழியா படிச்சு முடிச்சுட்டாங்களாம். ஆனா ஃபைனலா படத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி லாக்டவுன் போட்டதுனால படிச்ச கதை மொத்தத்தையும் மறந்துட்டாங்களாம். இருந்தாலும் நீ படிச்சதை மறந்துடுமா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் புதுசா நம்ம எடுக்க போறோம், அதை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். அண்ட் அது மட்டும் இல்லாம பாடி லாங்குவேஜ் பத்தியும் ரொம்பவே டிஸ்கஸ் பண்ணாராம் மணி சார். என்னன்னா நீங்க த்ரிஷா கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இளவரசியா தான் இருக்கணும். உங்களுக்கு எப்பெல்லாம் த்ரிஷாவா இருக்கணும் தோணுதோ அப்ப ஜெயலலிதா அம்மாவை நினைச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்குள்ள அந்த வெறி வரும் அப்படின்னு சொன்னாராம். ரொம்பவே தூக்கம் எல்லாம் இல்லாம தான் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த படத்துல நடிச்சாங்களாம். இந்த மாதிரியான பீரியட் படம் பண்ணணும்ட்டு பல வருட கனவாங்க, அந்த கனவு இப்ப நிறைவேறி இருக்காம். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி படம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது போதும், இதுல நான் பட்ட கஷ்டங்களும் போதும், இதுல வரப்போற பலனும் போதும். இந்த படத்தோட ரிலீஸ்க்காக நாங்க
நாங்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததா அருள்மொழிவர்மன் அவர்கள், வேற யாருமே இல்லைங்க, ஜெயம் ரவி அவர்கள் தான். ஆல்ரெடி த்ரிஷா, ஜெயம் ரவி அண்ட் பிரபு அவர்களும் நடிச்சு நம்ம பாத்துருக்கோம். இவங்களுடைய காம்பினேஷன் திரும்பவும் இதே படத்துல இணைஞ்சிருக்காங்க. ஜெயம் ரவி அவர்கள் இந்த புக்கை ஆல்ரெடி படிச்சதுனால அந்த கதையில வர எல்லா கேரக்டரும் நான் இருந்தா நல்லா இருக்கும் நினைச்சிருக்காராம். ஆனா அருள்மொழிவர்மன் வருவாரு நினைச்சு கூட பாக்கலாம். அப்பாவே இந்த புத்தகத்தை பாத்தீங்கன்னா கடை வாங்கி வாடகை சைக்கிள் எல்லாம் போய் படிச்சிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு புத்தகத்துல, இந்த மாதிரியான ஒரு படைப்புல நானும் இணைஞ்சிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல ஒரு தஞ்சாவூர் சீன் இருக்காம், அந்த தஞ்சாவூர் சீனை நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில எடுத்திருக்காராம் மணிசர். நிறைய பேசாதீங்க, ஆல்ரெடி நீங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ற விஷயம் இந்த படத்துல தெரியவே கூடாது. எல்லாருமே இளவரசியா இருக்கீங்க, எல்லாருமே இளவரசனா இருக்கீங்க, அவங்க அவங்க கேரக்டர்ல இருங்க, அதை தாண்டி போகாதீங்கன்ட்டு ரொம்பவே கெஞ்சினாராங்க மணிசர். அது மட்டும் இல்லாம இதுல முக்கியமான விஷயம், எந்த ஒரு சீட்டிங்கும் யாரும் பண்ணக்கூடாது, சண்டைனா சண்டை போடணும், அழனா அழனுமா, இந்த மாதிரி ரியாலிட்டியா கொண்டு வந்திருக்காங்களாம். சோ படத்துல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நமக்கு காத்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நீங்க இந்த படத்துல யாருடைய கேரக்டரை பாக்குறதுக்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்றீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.